சீமோனின் இடத்திலிருந்து சத்ருவால அவனுடைய வெல்த் எடுக்க முடிந்தது, அவனுடைய ஹெல்த் எடுக்க முடிந்தது. ஆனால் அவனுக்கென்று தேவன் காத்த வார்த்தைய சாத்தானால தொட முடியவில்லை. எனவேதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து வருகிறேன். உரைக்கப்பட்டபடியே அது இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உரைத்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் இது என்னுடைய சாட்சியாக மாறட்டும். என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை காத்தருளினார், அதை அறிவித்தார், அது இந்நாளில் இருக்கிறபடி, இந்நாளில் இருக்கிறபடி அதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. வாக்குத்தத்தத்தை காத்தருளுகிறவர். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து இடைப்பட்டார், பேசினார். இந்த மாதம் முழுவதுமே நாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து கர்த்தர் அந்தந்த நாள் தருகிற வாக்கு தத்தத்தை தான் தியானித்து சுதந்தரிக்க போகிறோம். தாவீதுக்கு தேவன் வாக்குறளினார், சாலமோன் நாட்களில் அதை நிறைவேற்றினார். தேவன் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றின அந்த நாளிலே சாலமோன் தேவனுக்கு மகிமையாக ஜனங்கள் கேட்க சாட்சியாக சொல்லுகிறார். மூன்று காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். ரெண்டு, வாக்குத்தத்தத்தை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். மூன்று, அதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினே. வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். தேவன் விரும்பி தன் மனதிலே நிர்ணயிக்கிறது தான் அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம். நாம் அறியும் முன்னமே அதை கர்த்தர் நிர்ணயிக்கிறார். இந்த சாலமோனுக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் வார்த்தைய கர்த்தர் என் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று? இல்லை. வாக்குத்தத்தம் என்பது முன்னமே நிர்ணயிக்கப்பட்டது. நாம் அறியும் முன்னமே அது நிர்ணயிக்கப்பட்டது. யாக்கோபு ரெபேக்காளின் வயிற்றில் இருக்கும் போதே அவனை குறித்ததான வாக்குத்தத்தம் நிர்ணயிக்கப்பட்டது. அதுதான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எனக்கான வாக்குத்தத்தம் என் தேவனால் காக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற முதல் வார்த்தை அதுதான், எனக்கான வாக்குத்தத்தம் என் தேவனால் காக்கப்படுகிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தினமும் காலையிலே கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். இந்த மன்னாவை டெய்லி காலையில போய் ஒவ்வொரு ஜனம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு எடுப்பாங்க. இந்த மன்னாவுக்கு ஒரு வேலிடிட்டி உண்டு. எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம்? ஒரு நாள் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கணும். 24 மணி நேரம் தாண்டிட்டுன்னா அந்த மன்னா கெட்டு போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் அடுத்து விரும்பி புசிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி ஒரு காரியத்தை செய்விக்கிறார். என்னவென்றால்,
யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 33-34 வசனத்தில், மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து, ஒரு பாத்திரத்தை எடுத்து, அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு, அடுத்த வார்த்தை கவனிங்க, அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் வை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது கர்த்தர் கொடுத்த மன்னா காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில், சாட்சி சந்நிதினா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்தான். ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு, நீ புசிக்கும்படி நான் உனக்கு மன்னா கொடுக்கிறேன், ஆனா உன்னுடைய சந்ததிக்கென்று நான் ஒரு பிடி மன்னாவை வச்சிருக்கிறேன், அது காக்கப்படும்படிக்கு நீ அதை கர்த்தருடைய சந்நிதியில வை. ஆரோன் அதை சாட்சி சந்நிதியிலே வைத்தான். இப்ப அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிறது. 24 மணி நேரம் கழிந்து கெட்டு போகக்கூடிய மன்னா இப்பொழுது கெடாமல் காக்கப்படுகிறது. ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார், சந்ததிக்காக. ஏலியின் குமாரர்கள் அக்கிரமத்திலே துணிந்து நடந்த நாட்களிலே பெலிஸ்தியர் கையிலே இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது. அவர்கள் அதை என்ன செய்தார்களாம், தங்கள் தெய்வத்தினுடைய கோவிலுக்குள்ளே தாங்கள் வழிபடுகிற தாகோன் விக்கிரகத்துக்கு முன்பதாக அந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க, அந்த தாகோன் கீழே விழுந்து கிடக்குது. மீண்டும் அதை எடுத்து வைக்கிறாங்க, திரும்பி வந்து பார்க்கறாங்க, அது உடைந்து கிடக்கிறது. இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யுத்தம் அவ்வளவு மும்முரமாய் நடக்கிறது. ஒப்பினி அவுட்டு, பினைகாஸ் அவுட்டு. ஆனா உள்ளே ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் மண்ணா வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு கேடும் இல்லை. தாகோன் கோயிலுக்குள்ளே கொண்டு வைக்கப்பட்டது, தாகோன் தான் விழுந்து உடைந்ததே தவிர மண்ணா ஒரு பாதிப்பு இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இவர்கள் பயந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படியாவது இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அனுப்பி விடுகிறார்கள். அதில் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினாலே கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். உள்ள இருக்கிற மன்னாவை தொடக்கூட வேண்டாம், அது ஏன், அது காக்கப்பட்டிருக்கிறது. காக்கப்பட்டதை பார்த்தாலே அடிபாரம். தேவன் எவ்வளவு சேஃபா அதை வச்சிருக்கிறார் பாருங்க. எதற்காக? உன் சந்ததியாருக்காக. அதை அதுல என்ன இருக்குன்னு ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தையை காத்தருளுகிறார் என்றால் ஒரு தேவப்புள்ள நம்பிக்கையா இருக்கலாம். ஏற்ற காலம் வரும்போது இந்த வார்த்தை இருக்கிற வண்ணமாகவே அப்படியே வெளிப்படும். அந்த பெத்ஷிமேசின் மனுஷர் அந்த பெட்டிக்குள்ள, அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு, இந்த பெட்டி எங்க வச்சாலும் அட்டாக் தான் வருது. ஏன்னா உள்ள ஒரு பொருள் காக்கப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவன் எனக்கான வாக்கு தத்தத்தை, என் சந்ததியாருக்கான வாக்கு தத்தத்தை தமக்குள்ளே வைத்து காத்து வருகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க,
சாமுவேலே சவுலுக்காக ஒரு இறைச்சி துண்டை ஒதுக்கி வைத்து பத்திரப்படுத்தி வைத்திருப்பார் என்றால், சவுல் வந்ததும் சாமுவேல் சொல்றாரு, நான் ஒன்று ஒன்று கொடுத்து வச்சிருந்தேன்ல, அதை எடுத்துட்டு வா. அதை எடுத்து சவுலுக்கு முன்பாக வைத்து, இது உனக்காக வைக்கப்பட்டது. 1 Samuel 9:23-24 இது உனக்காக, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்படியே அவன் கொண்டு வந்து வைத்த போது சவுலை பார்த்து சொல்கிற, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. சாலமோன் என்ன சொல்லுகிறா, அன்னைக்கு நீங்க சொன்னதை காத்து வர்றீங்க, இந்நாளில் இருக்கிறபடி, இந்நாளில் இருக்கிறபடி. யோபுவின் இடத்திலிருந்து சத்ருவால அவனுடைய வெல்த் எடுக்க முடிந்தது, அவனுடைய ஹெல்த் எடுக்க முடிந்தது, ஆனால் அவனுக்கென்று தேவன் காத்த வார்த்தைய சாத்தானால தொட முடியவில்லை. எனவேதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் காத்து வருகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 25 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை காத்து வந்தார். தேவன் நாம் அறியும் முன்னமே நமக்கான வாக்கு தத்தத்தை நிர்ணயித்து காத்து வருகிறார். நாம் அறியும்படிக்கு அவர் அதை தம்முடைய வாக்கினாலே சொல்லுகிறார். அதுதான் இரண்டாவது காரியம். உம்முடைய வாக்கினாலே அதை சொன்னீர் ஆண்டவர். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், என்கிட்ட ஆண்டவர் ஒன்று பேசுறாருனா, அது திடீர்னு தோன்றத பேசல, ஏற்கனவே. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏற்கனவே. நான் உண்டாவதற்கு முன்னமே என்னுடைய நாள் உண்டாகாததற்கு முன்னமே அதை தான் பேசுகிறார். நான் அறியும் முன்னமே எனக்கானதை நிர்ணயிக்கிறார். நான் அறியும்படிக்கு கர்த்தர் என்னை கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறார். NLT வெர்ஷனில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, யூ மேட் தட் ப்ராமிஸ் வித் யுவர் ஓன் மவுத். யாரையோ வைத்து சொல்லாம உம்முடைய வாயாலேயே நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. ஏசாயா 58:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அப்போ தேவன் ஒரு சுதந்திரத்தை வைக்கும் போது தலைமுறைக்கு அதில் ஒரு பெரிய பங்கை வைத்திருக்கிறார். சொல்லிட்டு அந்த வசனம் எப்படி முடியுது தெரியுமா, கர்த்தருடைய வாய் அதை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், I will make you ride on the heights of the earth. எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தெரியுமா, புரியும்படி சொல்லணும்னா, பூமிக்கு மேலே உன்னை பயணிக்க வைப்பேன். அப்ப இந்த வசனம் பார்க்கிறவங்களுக்கு ஏதாவது புரியுமா, புரியாது. இப்ப புரியும், எத்தனை ஃபிளைட் பறக்கு, ஃபிளைட்டை கண்டுபிடித்தது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை, சரியா சொல்ல, உன்னை நான் பயணிக்க வைப்பேன். வாக்கு தத்தம் என்பது எப்பொழுதே ஆண்டவர் நிர்ணயித்து, நான் அறியும் முன்னமே அவர் முன் குறிக்கிறார், நான் அறியும்படிக்கு முன் அறிவிக்கிறார். சொல்லும் போது ஒரு சைக்கிள் கூட கிடையாது, சொன்னது நடந்துச்சா நடக்கலையா. தேவன் சில நேரத்தில் நம்ம கிட்ட பேசும்போது அதுக்கான 0.001% சான்ஸ் கூட நம்ம கிட்ட இருக்காது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது,
நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் ஒரு சான்ஸுமே இல்லை. ஆனால் நம்பிக்கையோட, ஏன் நம்பிக்கையோடனா, சொன்னது யாரு? அதுதான் இங்க விஷயம். சொன்னது யாரு? ஏசாயா 46:11 கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் அதை சொன்ன திட்டம் பண்ணினதை சொல்றார், சொன்னதை செய்து முடிக்கிறார். சங்கீதம் 89:33-35 உள்ள வசனங்களிலே ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகிறார், என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உதடுகளில் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு வார்த்தையை தருகிறார் என்றால் அதில் அவருடைய ஆணை இருக்கிறது. என்ன, எதில் ஆணை இடுகிறார் தெரியுமா? அவருடைய ஹோலினஸ்ல, அவருடைய ஹோலினஸ்ல. அவர் பரிசுத்தத்தில் எவ்வளவு, அதாவது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என இப்படி 3 தடவை அவங்க சொல்லி ஆராதிக்கிறாங்கன்னு அது எதை நமக்கு காண்பிக்கிறது தெரியுமா? ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு நாளும் அவருடைய பரிசுத்தம் குறையாது. அந்த பரிசுத்தத்தின் பேர்ல கர்த்தர் ஆணையிட்டு அதன் பிறகு உதடுகளில விளம்புகிறார். தாவீதுக்கு என் உதடுகளில் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று ஜனங்களோடு பேசும்போது சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 2:16 அப்போஸ்தலர் 2:16 தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உரைக்கப்பட்டபடியே அது இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உரைத்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உரைக்கப்பட்டபடியே நிறைவேறும். உரைக்கப்பட்டபடியே, என்ன உரைக்கப்பட்டபடியே சொல்லுங்க அவங்கள பார்த்து, உங்களுக்கு உரைக்கப்பட்டபடியே நிறைவேறும். ஆமே. உரைக்கப்பட்டபடியே, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டபடியே. உபாகமம் 26:19 19:19 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பா என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் ஒரே ஒரு 4 வார்த்தையில எழுத ஆண்டவர் கிருபை செய்தார் புரியும்படி. என்னன்னா, நான் சொன்னபடியே நீ இருப்பாய். நான் சொன்னபடியே நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்று உனக்கு சொல்லுகிறார். நான் எப்படி இருக்க போறேன், நான் உண்ட என்ன சொன்னேன் அப்படிதான் இருக்க போறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நான் உண்ட என்ன சொன்னேன் அப்படிதான். ஆமே. நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன், நான் உண்ட என்ன சொன்னேன் அப்படிதான் இருப்ப. நம்ம சுத்தி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நமக்கு மேல இருக்கிறவங்களும் நிறைய பேசுவாங்க, நீ எப்படி இருக்கேன்னு நான் பாக்குறேன்.
இயேசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரம் எலியா இருக்க மாட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செல்ல வேண்டிய பிரயாணம் ஆண்டவரே நான் எப்படி இருக்க போறேன். இயேசபேல் உன்ட்ட என்ன சொன்னா அப்படி இல்லை, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறது, நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன், என் தலைமுறை எப்படி இருக்க போகிறது. நான் உனக்கு சொன்னபடியே நீ இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க சொன்னபடி நான் இருக்க போறேன், என் வாழ்க்கை இருக்க போகிறது. நம்புறவங்க சத்தமா சொல்லணும். ஓகே, தேவ சமூகத்திலிருந்து துதிய சத்தத்தை உயர்த்தி சொல்லணும், ஜபத்தை சத்தத்தை உயர்த்தி சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல விசுவாச அறிக்கை இருக்குல்ல, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நான் இருக்க போகிறேன், கர்த்தர் சொன்னபடியே என் வாழ்க்கை இருக்க போகிறது, என் தலைமுறை இருக்க போகிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொன்னபடியே நீ இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். மோசேயை வச்சு என்னைக்கு அவங்களுக்கு சொன்னார்னு தெரியல, ஆனா இன்னைக்கு அடியேனை வச்சு உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே நீங்க இருப்பீங்கன்னு அவர் இன்று. ஹல்லேலூயா. இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டார், இல்லைன்னா அவர் பிளான் போட்டிருக்க மாட்டார். அவர் அவ்வளோ பிளான் போட்டுட்டு இருக்கும்போது நாம இடையில ஒரு பிளானை கொடுத்து அப்ரூவ் பண்ணுங்கன்னு கிழிச்சு போட்டுருவார். என் பிளானை கிழிச்சு போடுறாருனாலே ஆல்ரெடி எனக்கானது எழுதப்பட்டு விட்டது. நான் அறியும் முன்னமே அதை முன்குறிக்கிறார், நான் அறியும்படிக்கு அதை முன்னமே அறிவிக்கிறார். அது நிறைவேறும்படிக்கு தமது கரத்தை நீட்டுகிறார். அதுதான் இங்கே சாலமோன் சொல்லுகிறார், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்புறீங்க, ஆமென். இதே போல கர்த்தர் என்னையும் சாட்சி சொல்ல வைக்க போகிறார், குடும்பமாய் சாட்சி சொல்ல வைக்க போகிறார். நம்புறவங்க அப்படியே உங்க வலதுகரத்தை உயர்த்தி, ஆமேன். இந்த வார்த்தை ஆண்டவரே, ஆமேன். சாலமோன் சொன்னான் இந்நாளில், அப்ப அந்த நாளை பார்த்தான் அல்லவாப்பா. இது அவன் சாட்சியின் வார்த்தை அல்லவா, இது விசுவாச அறிக்கை மாத்திரமல்ல, இது சாட்சியின் வார்த்தை. ஆண்டவர் என்னை இந்த காலை வேளையில விசுவாச அறிக்கை செய்ய வைத்தீர், அதே போல என்னை இதே இடத்துல சாட்சியாய் சொல்ல வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவர். இது என்னுடைய சாட்சியாக மாறட்டும். என் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை காத்திருளினார், அதை அறிவித்தார், அது இந்நாளில் இருக்கிறபடி, இந்நாளில் இருக்கிறபடி அதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். எண்ணாகமம் 11 அதிகாரம் 23 வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து இப்படி சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி என் வார்த்தை, என் கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கைகளை வச்சு சொல்லுங்க, நான் பார்ப்பேன். வார்த்தையின்படி நடக்கிறத நான் பார்ப்பேன், வார்த்தையின்படி நடக்கிறத நான் பார்ப்பேன். ஆமென். என் காலையில இப்படி சொல்ல வைக்கணும், இந்த மந்து உள்ள இப்படிதான் சொல்லிட்டு இருக்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் இருக்கு, நம்பிக்கையை
அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவர் சொல்றார், நடக்குமோ நடக்காதோ என்று நீ பாப்ப. ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு நான் சொல்றேன், கர்த்தருடைய கை குறுகவில்லை. எனவே எனக்கு சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். நேற்று மதியம் ஒரு சகோதரி அவசரமா சென்னையிலிருந்து பார்க்கணும்னு வந்தான். அவங்க சில மாதங்களுக்கு முன்பதாக இங்கே ஜோம் பண்ண வந்தான். அவங்க ஒரு 1.5 கோடி கடன் பாரத்தை சுமந்துட்டு வந்தான். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் ஒன்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க வைத்தார். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போய் அவங்க அதை வச்சு டெய்லி 10 hours ஜோம் பண்ணாங்க. ஏன்னா வேற ஒரு வழியுமே இல்லை. நேற்று வந்தாங்க, எதுக்கு தெரியுமா? ஆகஸ்டுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்தாங்க. என்னன்னு கேட்டேன், 1.5 கோடி கடன் மாறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஓ, வார்த்தையை பிடிச்சி 10 மணிக்கு ஒரு நாளைக்கு. அப்போ நான் மனசில் நினைச்சாண்டவரே, அப்படி ஒரு கடன் வந்தனால இந்த சகோதரி தினமும் 10 மணிக்கு ஒரு ஜெபிக்கிறவங்களா? சாட்சியோட வந்தாங்க, சாட்சியோட வருவீங்க. ஆண்டவரை நம்புங்க, அவருடைய கை குறுகல்ல, அதனால் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் கை குறுகவில்லை. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். டவுட்டோட உங்க வீட்டில் ஏதாவது சத்தம் எழும்பும் போது இதுதான் சொல்லணும், அவர் கை குறுகல்ல. பிள்ளைங்க சொல்லிட்டேன் கேட்பாங்க, அப்பா இதுக்கு பணம் வேணும்பா. இங்க பாரு, அப்பா கை குறுகிட்டு, ஆனா அவர் கை குறுகல்ல, நடக்கும். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ. அப்போ வார்த்தை மேல நமக்கு ஒரு டவுட் வந்துட்டுனாலே நம்ம அவருடைய வல்லமையை சந்தேகப்படுகிறோம் என்று அர்த்தம். அவருடைய வல்லமையை டவுட் பண்றோம். அதனாலதான் கேட்கிறேன், கை குறுகிட்டோம். அவர் எப்போ எனக்கான வார்த்தை நிர்ணயிக்கிறாரோ அப்பொழுதே அவருடைய கை வேலை செய்ய ரெடி ஆயிற்று. அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரத்தில் உங்க கைகள் குறுகல், 4:27, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவருடைய நினைவு மாத்திரமல்ல, அவருடைய பலமும் வல்லமையும் இணைந்துதான். அதனால கண்டிப்பா நடக்கும், 100% நடக்கும். ஏன்னா எனக்கானதை கர்த்தர் முன்குறிக்கும் போது அதுல அவருடைய கரமும் இருக்கிறது, அவருடைய ஆலோசனை இருக்கிறது. முன் ஒரு காரியத்தை கற்று முன்குறிக்கிறத அறிவிக்கிறார், முன்னறிவிக்கிறார். அதில் அதை அடைவதற்கான ஆலோசனை மாத்திரமல்ல, அது நிறைவேற்றுவதற்கான கர்த்தருடைய கரமும் இருக்கிறது. இந்த கரம் வல்லமையில் சிறந்தது. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து சொன்னாங்க, உம்முடைய கரம் பகைஞனை நொறுக்கி போட்டதாம். எசாயா 41:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரம் இதை செய்யும், செய்யும், என்னை சாட்சியாக நிற்க வைக்கும். நான் சொல்லுவேன், எனக்கான வாக்கு தத்தத்தை காத்தருளினார், அதை முன்னமே எனக்கு அறிவித்தார். இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய கரம் அதை செய்து முடித்தது. நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே அப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் எங்களோடு கூட பேசுகின்ற இந்த வார்த்தையை கேட்க தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த புதிய ஒரு மாதத்திலே நாங்கள் பிரவேசிப்பதற்கு தேவன் செய்த மேலான கிருபைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கடந்த 7 மாதங்கள் எங்களை நீங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி அப்பா நீங்கள் உம்முடைய வாயினாலே சொன்னதை, எங்களுக்கு நீங்கள் வாக்குத்தத்தமாக வாக்குரைத்ததை உம்முடைய கரத்தினாலே எங்களுக்கு நிறைவேற்றப் போகின்ற மேலான கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எப்படி சாலோமன் உம்முடைய சமூகத்தில் இதை ஒரு விசுவாச அறிக்கையாக மட்டும் சொல்லாமல் எப்படி உமக்காக சாட்சியாக எழும்பி நின்றானோ அந்த விதத்தில் என் தேவனே அப்பா, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது ஒரு சாட்சியின் அனுபவமாக மாற வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. எந்தெந்த விதங்களில் எந்தெந்த காரியங்களில் அவர்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அதிலே என் தேவனுடைய கரம் அதிசயமாக விளங்கி அப்பா தாமதம் இல்லாமல் வெகு சீக்கிரமாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடிக்கு இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து தேவன் முழுமையாக மாற்றியறள வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தகுதிப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். அப்பா, சூழ்நிலைகள் வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இருந்தாலும் தேவனை ஒரு பிள்ளைகள் கூட அதை நினைத்து கலங்காமல் துவண்டு போகாமல் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையிலே இருக்கின்ற விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் பெருகுவதற்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் என்னென்ன நிலைகளிலே பாரத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறார்களோ அந்த நிலைகளையெல்லாம் தேவன் அறிகிறீரப்பா. அந்த நிலைகளிலிருந்தெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் மாற்றத்தை கொடுத்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக தேவன் எழுப்பி நிறுத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. இன்னும் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த காரியங்களில் உம்முடைய சமூகத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்களோ அந்த காத்திருப்பெல்லாம் தேவன் அற்புதகரமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. பலவீனமாயிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்களையும் தேவன் மாற்றுங்க. எந்தெந்த பாரமான காரியத்திற்குள்ளாக இருக்கிறார்களோ அதிலெல்லாம் தேவன் முழுமையான விடுதலையை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாகவும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்கின்ற மாதங்களாகவும் இருக்கிறதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. அப்பா, விசேஷமாக நீங்கள் உரைத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதற்கும் அப்பா அதன் மூலமாக அவர்கள் அதை உம்முடைய சமூகத்திலே சாட்சியாக எழும்பி நிற்பதற்கும் அப்பா பல ஜனங்களுக்கு அதை சாட்சியாக உரைப்பதற்கும் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் நீங்கள் இடைபட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. இந்த நேரத்திலும் உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.